ஹாய் தாரா, லாங் டைம் நோ சி. என்ன ஒரே வரியடா இருக்கீங்க? வரியடலாம் இல்ல, நீ ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணி பாத்திருக்கியா? ஷாப்பிங் போறப்போ சரி, சாப்பிட்டு வரப்போ சரி, 299 only, 399 only அப்படின்னு போடுறாங்க. பாக்கி 1 ரூபாய் கொடுக்குறாங்க. 1 ரூபாய் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. எதுக்கு அந்த 1 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் புரியல. 1 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், வாங்க போலாம். என்ன பண்ண முடியும்? வாங்குங்க, என் நம்பிக்கையா வாங்க. உங்களை நான் எதையும் மாட்டி விட போறது இல்ல. நான் சொன்ன மாதிரி 1 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் பீட்சா அண்ட் சாலட்ஸ் நான் வாங்கி தரேங்க. சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம சென்னையில வந்து 1 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் பீட்சாஸ் கேள்விப்பட்டீங்களா? அந்த ஈட்ஸா பீட்சாவில் இன்னொரு எக்ஸைட்டிங்கான ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே 1 ரூபாய் நான் அங்கே சொன்னேன்ல, அந்த 1 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் பீட்சாஸ், சூப், சாலட், பாஸ்தாஸ் எல்லாமே ஒரு ஃபுல் புஃபே தர போகிறாங்க. எக்ஸைட்டிங், இன்னும் எக்ஸைட்டிங் ஆக்கவா? பீட்சாலே 5 வெரைட்டி ஆஃப் பீட்சா, 2 வெரைட்டி ஆஃப் கார்லிக் பிரெட், 16 வெரைட்டி ஆஃப் சாலட்ஸ். இது எல்லாம் 1 ரூபாயா? இன்னும் முடியல, லிஸ்ட் இன்னும் பெருசாக போயிட்டு இருக்கோம். அது கூட பாஸ்தா, சூப்பு, பெப்சி அண்ட் ஐஸ்கிரீம், இது எல்லாம் வெறும் ஒரே 1 ரூபாய்க்கு. 1 இல்ல 2 இல்ல 100 அதிர்ஷ்டசாலிகளுக்கு இப்போ நான் சொன்ன அந்த 1 ரூபாய் ஆஃபர் இருக்குல்ல, ரேண்டமாக குலுக்கல் முறையில் அவங்க பிக் பண்ணி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இவ்வளோ சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கேன், எப்போ நடக்குதுன்னு சொல்லி. டிசம்பர் 10 அன்னைக்கு ஈஜா பீட்சாவோட நுங்கம்பாக்கம் அண்ட் நந்தம்பாக்கம் பிரான்ச்சஸில் 1 இல்லை 2 இல்லை 100 அதிர்ஷ்டசாலி கஸ்டமர்ஸ்க்கு இப்போ நான் சொன்ன மேலே சொன்ன ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரே 1 ரூபாய். ஒருவேளை என் கெட்ட நேரம் நான் செலக்ட் ஆகிட்டு இன்னைக்கு வர முடியலன்னா? ஏன் அவசகுணமாக பேசுகிறீங்க? வர முடியலன்னா பரவாயில்ல, உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஆனால் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்டோட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்களோட லிங்க் பண்ணி விட்டுருலாம். ஸோ வந்து கரெக்டாக எனக்கு பதிலாக யார் வர போகிறாங்களோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எக்ஸாக்ட்லி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. நான் சொன்னல 16 வெரைட்டி ஆஃப் சாலட்ஸ் இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஓன் சாலடை மேக் பண்ணிக்கலாம். அதுதான் ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான பாயிண்ட். அண்ட் அது கூடவே வந்து உங்களுக்கு 2 வெரைட்டி ஆஃப் கார்லிக் பிரெட் தராங்க. இதெல்லாம் ஓகே. இப்போ வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கா? நான்வெஜ் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி பொங்கி பொங்கி வரவங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குது. இங்கே வெஜ் மட்டும் இல்லை, நான்வெஜ்ஜும் இருக்குது. நான்வெஜ் சாப்பிட்றவங்க வெஜ்ஜும் எடுத்துக்கலாம். யூ மீன் ரெண்டுக்கும் சாப்பிட்றோமா? நான்வெஜ் சாப்பிட்றவங்க வெஜ்ஜை ஒரு ஆப்ஷனாக டேஸ்ட்டாக அப்படி சாப்பிட்டு பார்த்து. இப்போ நான் ஒன்று கேட்குறேன் பாரு, சொல்லுங்கள். 5 வெரைட்டி ஆஃப் பீட்சாவில் 3 நான்வெஜ் 2 வெஜ் சாப்பிட்டுக்கலாமா? சாப்பிட்லாம். 16 விதமான சாலட் சாப்பிட்டுக்கலாமா? சாப்பிட்லாம். பாஸ்தா சாப்பிடலாம். கார்லிக் பிரெட் சாப்பிடலாம். சூப்பு குடிக்கலாம். இது எல்லாம் ஓகே தான், ஆனால் இது கூட ஒரு டம்ளர் பெப்சி, ஐஸ்கிரீம், ப்ரௌனி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் தான் சொல்கிறேன்ல, என்னத்தை கவனிச்சிங்க? ஆரம்பத்தில் சொன்னேனே, ஐஸ்கிரீமும் இருக்குது, பெப்சியும் இருக்குது, ப்ரௌனி அதுவும் இருக்குது. நான் கூட நீ 1 ரூபாய் அப்படின்னு சொன்னதும் எங்கேயோ கூட்டு போய் மொக்க பண்ண போற அப்படின்னு நினைச்சேன். ஆனா இது எல்லாத்தையும் நீ 1 ரூபாய்க்கு எனக்கு வாங்கி தரணும் நினைச்சு கூட பாக்கல. இது எல்லாத்தையும் நான் கொடுக்கல, ஈட்ஸா பீட்சா கொடுக்குறாங்க. இங்கே வாங்க, பிளேட் எடுங்க. நான் சொன்னல 16 டைப்ஸ் ஆஃப் சாலட், இங்கே பாருங்க.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யன் சாலட் எப்படி கரீட் பொட்டேட்டோ சாலட் பொட்டேட்டோ சாலட் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை எப்படி நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரீக் சாலட் ட்ரை பண்ண போகிறோம் அடுத்தது பேர் என்ன தெரியுமா காக்டெயில் பாஸ்தா ஏ பேரே மாறகமாக இருக்கே அடுத்து வந்து கோல்ஸ்லா இதோ புதுசாக இருக்கு இதை ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கு அதாவது என்னென்னா இது வரைக்கும் கேபேஜ்னா இப்போ நம்ம சாப்பிட்டதே கிடையாது சாலடாக ரொம்ப சூப்பராக இருக்கு அடுத்தது போவோம் அரபிக் சாலட் சாலட் வந்து பச்சையாக இருக்கும் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க பட் இது பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுத்துது நெக்ஸ்ட் நம்ம வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் ட்ரை பண்ண போறீங்க செம்மையாக இதோட ஃப்ளேவர் வந்து சோயா சாஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஏய் அங்கே சைடு வேற கொஞ்சம் இருக்குது வா அங்கே போய் போகலாம் நாங்கள் போகலாம் ஸோ ஸ்டார்டிங் வித் திஸ் சைட் நம்ம வந்து கீம்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் இருக்குது எப்படி இருக்கு ஆமாங்க பார்க்க சாலட் மாதிரியே இல்லை இல்லை ஸோ இதை நான் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன் ஒரு காரமாக ஒரு சில்லி டேஸ்ட்டோட கொடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எல்லாத்துலேயுமே ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்கு அடுத்தது நம்ம வந்து பாஸ்தா ஐலண்ட் சாலட்க்கு போகிறோம் ஓகே பாஸ்தா ஐலண்ட் சாலட் எப்படி இருக்கு சாலட் தனியா இங்க ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பிளண்டான டேஸ்ட் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சாஸ் எக்ஸ்ட்ரா அதாவது திகட்டுற மாதிரி விஷயம் எதுவுமே இல்லை இது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு வெஜிடேரியனுக்கு ஒரு ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கொடுக்கும் எனக்கு இந்த மாதிரி காய்கறிலாம் நம்ம டெய்லி டெய்லி சாப்பிட்றதே கிடையாது ஆனால் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற நிறைய ஆயிலி ஃபுட் சாப்பிட்ற இந்த ட்ரெண்டில் ஃப்ரெஷ்ஷாக அதாவது எப்படி சொல்கிறது உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லலாம் எல்லா காய்கறியும் இருக்குங்க இங்கே கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் சரி பேசிட்டு அடுத்த சாலட் போகலாமா ம் போகலாம் ஹெல்த்தி வெஜிடபிள் சாலட் என்னென்ன இருக்குது ம் உங்கள் வீட்டில் பீன்ஸ் பிடிக்குமா கேரட் பிடிக்குமா அது சாலடோட கொடுத்தா ரெண்டாவது வாட்டி கேட்குறீங்க பாருங்கள் அடுத்தது போகலாம் போகலாம் சோயா சங்க் சாட் சாலட் இதை பார்க்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு சட்பட்டா டேஸ்ட் வரும்னு நினைக்கிறேன் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் மேம் இதை வச்செல்லாம் சாலட் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு சாலட் பண்ணிட்டுருக்காங்க ஏ அடுத்து ஏதோ அவர் ஃபீல் பண்ணுறாரு வா அது என்னென்னு பார்க்கலாம் ஷோர் மின்ட்டி ஸ்வீட் கார்ன் சாலட் அதாவது இதில் வந்து ஒரு மின்ட் ஃப்ளேவர் இருக்கும் பேரில் மின்ட் இருக்குது எப்படின்னு கேட்காதீங்க பேரில் மின்ட் இருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் ஸ்வீட் கார்னுக்கு எப்போதுமே ஒரு ஃப்ளேவர் இருக்குது அந்த ஃப்ளேவர் எப்போதுமே அது எதில் போட்டாலும் ஒரு ஸ்வீட்னஸ் கொடுத்துட்டே இருக்கும் நார்மலாக இருக்குது எல்லாமே ரொம்ப நார்மலாக இருக்குது இதுவே எக்ஸ்ட்ராவாக இல்லை மின் டேஸ்ட்டு டாமினேட் பண்ணல ஸ்வீட் கார்ன் டேஸ்ட் வருது எல்லாமே ஈக்குவலாக இருக்குது ஸ்பைசி பொட்டேட்டோ சாலட் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குங்க காரதா காரமாக இருக்கா வேர்லெஸ் ஸ்பைசி போட்டுட்டு காரமாக இல்லைனா தான் பிரச்சனை அண்ட் லாஸ்ட் டிஷ் நம்ம நம்ம சாலட்ஸில் முடியல இன்னும் இருக்கு பீனட் சாட் சாலட் ஆக்சுவலி இது போயிட்டு நான் ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சுட்டு வயிற்று கொஞ்சம் இடம் வச்சுட்டு அப்புறம் தான் அடுத்த டிஷ் ட்ரை பண்ண முடியும் போல இருக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த சாலட்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா எல்லாமே பச்சை காய்கறி பச்சை காய்கறி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்று கிடைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா டயட் இருக்கிறவங்க கூட டேஸ்டியான எம்மையான ஃபுட் எக்ஸாக்ட்லி என்ன அப்படி ஏமாற்ற பார்க்குறியா இதெல்லாம் ஓகே அவங்க செஞ்சது மேக் யுவர் ஓன் சாலட்னு ஒன்று சொன்னல உங்களுக்கு சாலட் பண்ண தெரியுமா தெரியாது நான் சொல்லி தரவாங்க என்ன
பண்ணுறது? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம லைவாக ஒரு செலக்ட் பண்ணுறோம். சூப்பர். ஓகே, என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு நம்ம லெச்சூஸ் போடுறோம், ஐஸ்பர்க் லெச்சூஸ். ஏய், பர்கரில் பார்த்துருக்கேன்டா இது. எஸ், அதுக்கப்புறமா வந்து 1000 ஐலாண்ட் சாஸ் மேலே போடுறோம். அதே எனக்கு கூட பேரில் தெரிஞ்சிருக்கு. பார்த்தீங்களா? அது கூட வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் போடுறோம். நம்ம அங்கே சாப்பிட்டோம்ல ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்ன் அண்ட் மயனீஸ். நிறைய பேர் கேட்கலாம், மைனீஸ் வந்து எப்படி நான்வெஜ் இருக்குமே அப்படின்னு. வந்து ஸ்பெசிஃபிக்காக வெஜ் மைனீஸ். ஓகே, அண்ட் அது கூட வந்து நம்ம கொஞ்சம் ஆலிவ்ஸ் போடுறோம். ஓகே, இப்போது இது கூட கொஞ்சம் ஹெல்த்காக சுண்டல். சுண்டல், ஸோ இந்த சுண்டலையும் போடுறோம். ஸோ இந்த சுண்டலை போட்டு மற்றது வேணாம். அண்ட் இப்போ இதை ப்ராப்பராக மிக்ஸ் பண்ண போகிறோம். சாலட் ரெடி. எப்படி உங்களுக்கு இவ்வளோ திறமை இருக்குன்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது. ஒத்துக்கோங்க, நான் பெரிய செஃப்னு ஒத்துக்கோங்க. சரி ஓகே, கிளம்பலாமா? சாலடுக்கே முடிச்சுட்டா எப்படி? ஃபுல்லாயிடுச்சு, இன்னும் பீஜா இருக்கு. வாங்க போகலாம், போங்க போங்க. இப்போ பாருங்க, எப்படி எல்லாமே ஒரு ரூபா தானா? ஒரே ஒரு ரூபாய்க்கு தான். இப்போ யாரு நான் சொல்கிறத நம்புறீங்களா? ஆமாம் நம்புறேன். நான் கனவா நிஜமா தெரியல, எல்லாம் கனவு மாதிரி. நினைவு தான், நினைவு தான், நினைவு தான். ஃபஸ்ட்டு சூப் குடிங்க. எப்படி இருக்கு கார்லிக் பிரெட்? சூப்பராக இருக்குது. கார்லிக் பிரெட்டில் பார்த்தோன்னா பான் நான் டாப்பிங் போட்டிருக்காங்க, செம்மையாக இருக்கு. தேங்க்யூ, சியர்ஸ். கீமா சிக்கன். ஸோ நான் முதலே சாப்பிட்ட இந்த பாபிக் சிக்கனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாபிக் சிக்கனோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்திருக்கிற இந்த கீமா சிக்கன் பீட்ஸா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். வாய் அடைச்ச மாதிரி மனசும் அடைச்சிருச்சு. கீமா சிக்கன், இந்த கீமாவோட ஃப்ளேவர் அப்படிங்கிறதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக நாக்கில் வச்சோடனே அப்படி ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் ஒன்று வருது. பீட்ஸானாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ்வளோ சீஸியாக இருக்கு. இந்த டிஷ் எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் கீழ் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ 100 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த 100 பேரை நீங்கள் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா அன்லிமிட்டெட் பாக்ஸையும் நீங்கள் டிசம்பர் 10 அன்னைக்கு என்ஜாய் பண்ணலாம். வா. ஹே, ஹாய். 1 ரூபி, ஓகேவா? 1 ரூபி வந்து இப்போதைக்கு வேல்யூ இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் அந்த 1 ரூபியில் பீஸா, சாண்ட்விச், கார்லிக் பிரெட், பாஸ்தா, கோக், ஐஸ்கிரீம் இதெல்லாம் கொடுத்தா What would be your instant reaction? Seriously? Okay. So it's happening on December 10th.
ஓகே. ஸோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா வி ஹாவ் அ லிங்க் அண்ட் அதுக்குள்ளே போயிட்டு உங்களோட பேர்லாம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 100 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. அதில் லக்கி வினராக நீங்கள் எழுத யாராவது வந்தீங்கன்னா யூ கேன் கம் அண்ட் ஹாவ் யூ. இத்தனை விஷயங்கள் எங்க போனாலும் கிடைக்கவே கிடைக்காது. டிசம்பர் 10th மார்க் பண்ணுங்க.